மலையாள ஹோம்மேக்கர்ஸ் கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிளேஸ்க்கு தான் நாங்க எங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. இந்த பதிவு இப்போ ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். திருப்பூர்ல வட இந்திய இளைஞர் 100 பேர் பெல்ட்டு கத்தி மரக்கட்டையை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் இளைஞர்களை விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோம். லேசாக வேலை கட்டு வந்தா 10% அதிகரிச்சான். திருப்பூரில் இப்போ வட இந்தியர்கள் 65% எல்லா வேலையும் இழந்துட்டு எல்லா ஊருக்கு வந்துட்டீங்க. இப்போ குடிபூந்த வந்தவன் விரட்டி அடிக்கிற அளவுக்கு இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கீங்க. பால் விஷயம் பண்ணுறீங்க, இந்த விலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்ச நாள் பால் ஊற்றிட்டு போகிறான். வேலை வாய்ப்பு இல்லாமல் இப்படியே போச்சுன்னா பிச்சை எடுக்கிற காலகட்டத்துக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் வரப்போகிறீங்க என்பது உறுதி. ஏன்னா ஒரு இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் பாருங்கள், செட்டியார் தெரு, நாடார் தெரு, கவுண்டர் தெரு, தேவதருன்னு இருந்தீங்க. இன்னும் வடக்கன் தெருன்னு தான் வரப்போகுது அப்படின்னு. ரேஷன் கார்டு வாங்கிட்டான். இது ரேஸான வீடியோவாக நினைக்காதீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா நானும் நிறையா ஹோட்டலில் தங்குறேன், எல்லா ஊர்லேயும் போய். அதிகபட்சம் வட இந்திய இளைஞர்களாக இருக்காங்க. நம்ம இந்தியர்கள் நிலை எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்ஜினியர் படித்து வீட்டு வீட்டுக்கு இருக்கான், விலை கிடையாது. இதை ரொம்ப லேசாக நினைக்க வேணாம். விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவு சங்கடம் வந்தது. வட இந்தியாவில் போய் ஹிந்தி தெரியாமல் ஒரு இடத்துல 2 நாள் தங்க முடியல. அவன் வந்து விரட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ அசால்ட்டாக இருக்கும் என்பது இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோடு அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களை தயவுந்து கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது என்னுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருந்தேன். ஆனால் அந்த உணர்வுக்காக இவ்வளவு இளைஞர்கள் நிறையா ஃபோன் காலும் சரி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லன்னு சொல்லி உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியிருந்தீங்க. நான் கூட ஏதோ ஒரு வீடியோவில் கைது அப்படின்ற பார்த்துட்டு ரொம்ப இப்போ நாங்கள் இருக்கோம்னே நாங்கள் போராடுவோம்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதான் ஒரு சின்னதுதான், எனக்குள்ள தோன்றின ஒரு உணர்வு சின்ன, அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி எந்த நேரத்தில் நம்ம தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னும் போது என்னால் முடிஞ்ச போராட்டங்களாக இருக்கட்டும், என் கைதேன்னு கூட அதை நான் தைரியமாக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பேன். நீங்கள் உணர்வோடு இருந்தால் போதும், நம்ம மானத்தை காப்பாற்றினா போதும். ஏன்னா பிழைக்க வந்தவர்கள் பிழைப்பை மட்டும் பாருங்க அப்படின்ற நோக்கத்தில் அந்த பதிவு போட்டிருந்தது. அதனால் நீங்கள் பல்லாக்கு தூக்குவராக இல்லாமல் தமிழர்கள் பல்லாக்கு உட்கார்வராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எப்பொழுதும் உங்களோட இருப்பேன்.